ஓகே நண்பர்களே வணக்கம். இப்போ சொன்ன வார்த்தை கேட்டுச்சா? மைக் ஆன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் முடியனா நல்லா சீவிக்கும், சரியா? இல்லாட்டி இப்படி இப்படி சீவிக்குமா? ரைட், இதுக்கு இல்லை இன்னைக்கு வீடியோ. ஸோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் சுஜித்துன்னு இருக்கும். ஸோ இது வந்து வெளியே அந்த அளவுக்கு நான் எதுவும் பேச போறதுல, இது ஒரு கோடு வேர்டில் இருக்கும். இந்த ப்ராஜெக்டை ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணுங்க, என்னன்னு ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள். இதுல ஒன்றும் பெரிய எந்த விஷயம்னா கிடையாது, சரிங்களா? ரகசியம் இல்லை, நம்ம சேனலை யாரும் பார்க்கணும், இதை பார்க்குறவங்க பாருங்க, பார்க்காதவங்க போங்க. ஸோ போர்வெல் ரெஸ்கியூ, சரிங்களா? போர்வெல் ரெஸ்கியூன்றது குழந்தைகளை காப்பாத்துறது, சரியா? இதை எப்படி காப்பாத்துறாங்க, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க, ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு நேற்று பண்ண போறதுல ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை பத்தின சிறு சிறு ஆராய்ச்சிகள் செஞ்சு இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, கட்டாயமா நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இந்த பேப்பர் இது மேலாம் நம்பிக்கை இல்லை, ரைட் பண்ணுறது, இந்த பிஎஸ்டி வாங்குறது அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ அதனால் இந்த போர்வெல் ரெஸ்கியூ இல்லாட்டினாலும் நீ வாங்கிடுவியான்னு சொல்லுவீங்க சில பேர், சரியா? ஓகே, அது எப்படி நீங்கள் உங்கள் சில இப்போ பிஎஸ்டி யார் யார் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதோட மதிப்பு பயங்கரமாக போகுது, சரிங்களா? சும்மா இருக்கிறவனா கூப்பிட்டு கையில் பிஎஸ்டி கொடுத்து அனுப்புறீங்க, சரியா? ஸோ எஜுகேஷன் எஜுகேஷனாகவே இருக்கட்டும். ஸோ தேவை, தேவைன்றது மிக ஆபத்தான விஷயம். இதில் குழிய தோன்றது ஒரு தேவை தான், அதுக்கப்புறம் அதை குழந்தை விழுந்தது விழுந்ததுக்கப்புறம் அதை வெளியெடுக்கிறது ஒரு தேவை தான், ரெண்டுமே தேவை தான். ஸோ தேவைன்றது தீ மாதிரி, சரிங்களா? இட் இஸ் லைக் அ ஃபயர், சரிங்களா? செக்ஸு தேவை எல்லாமே அப்படி தான், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த குழந்தைகள், ஸோ சுஜித் ப்ராஜெக்ட் சுஜித்துன்னு நம்ம ஏன் வைக்கிறோம்னா, இந்த விஷயங்கள் ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான விஷயம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பத்தோட பதினொன்னா இதை கடந்து போயிட முடியாது, ஓகேவா? ஸோ இது ஏன் சார் இவ்வளோ ஆபத்தான விஷயம், இது ஏன் சார் நம்மளோட பயத்தை இது ஏன் சார் ரொம்பையும் தூண்டுது அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மனிதனோட ஆதி குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? மனிதனுடைய ஆதி குணம், அவனோட உண்மையான குணம் என்னன்னு தெரியணும். ஸோ நான் ஸ்கூலு காலேஜு எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கேன், சில பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், திடீர்னு ஆளை கூட்டு வருவாங்க, சரிங்களா? அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், உண்மையை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சில இடத்துல சாரி கேட்டிருக்கேன், சில இடத்துல கட்டி உருண்டிருக்கேன். அப்படி இருந்தாலும் நான் யோசிப்பேன், ஏய் தம்பி கவனமா இரு, இன்னொரு தடவை அப்படின்ட்டு போவாங்க. அப்புறம் வேலைக்கு போவேன், வேலைக்கு போகும்போது இன்னைக்கு முடிக்கலையா, நாளைக்கு ஏதாச்சும் பண்ணு, சரியா? இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்வாங்க. அப்புறம் வீட்டில் வந்து வேலை இல்லாமல் உட்காந்துருந்தா எக்கனாமிக் ஃபியர்ஸ், பொண்டாட்டியை பற்றினா பயம் இருந்ததே இல்லை, சரிங்களா? பொண்டாட்டியை பற்றி பயம் இருந்தால் நான் பொண்டாட்டி பயத்தை கொடுக்கும், காசு பணம் கொடுக்காட்டி நேராக ஸ்டேஷன் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துக்கு. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து எக்கனாமிக் ஃபியர், வெளியே உலகத்தில் ஒரு பெரிய ரவுடி வந்து உன்னை மிரட்டுறாரு, என்னடா பஞ்சாயத்தா, மேக்ஸிமம் எந்த அந்த வயசில் எதுக்கு சண்டை போட்டுருக்க போகிறோம், ஒரு பிள்ளைய லவ் பண்ணியிருப்பான், இவன் இவனை எடுத்துகிட்டு ஓடிருப்பான், இல்லை அங்கே ஒன்று ஜாரிக்கு சண்டை போடுவாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் காசுக்கு ஏதாச்சும் திருடியிருப்பான், இல்லாட்டி இந்த சிகரெட்டு தண்ணிக்கு சண்டை போடுவாங்க. அந்த வயசில் அவங்கன்னா அம்பானியா இல்லை டாடா பிர்லாவா, எல்லாரும் இதுக்கு தான் சண்டை போடுவாங்க. நீ போலீஸ் எவன்ட்ட கேட்டாலும் சொல்லிடுவான், சரியா? அது காலகாலமாக நடக்கிறது. ஸோ வர்றவன் இப்போ தான் சொல்லுவான், இப்போ தான் ஒரு பஞ்சாயத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன், பத்தியா தலும்ப அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறது, சரியா? அப்படி இருக்கும்போது மனிதனுக்கு எது உண்மையான பயம், இது எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக அந்த வீட்டு பக்கத்தில் பாம்பு பள்ளி இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப பயப்படுவேன். ஸோ ஒரு காலகட்டத்தில் இந்த சிறுத்தை படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து பயத்து மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், சரிங்களா? ஒரு மரியாதை இருக்கணும். இன்னொன்று, பயன்றது இல்லாமல் போச்சுனாலும் தப்பாயிடும், சரிங்களா? ஸோ இந்த விஷயம் சாதாரண விஷயமா சார், ஒரு குழந்தை போருக்குள்ளே விழுகிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையாது, சரியா? இது விளம்பரத்துக்குன்னா இந்த வீடியோ கிடையாது தம்பி, தயவு செய்து அப்படி நினச்சிக்காத, நீ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் ஜாயின் பண்ணுறவங்க இது புரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணால் போதும், சரிங்களா? இதில் ஜாயின் பண்ணால் மெம்பர்ஷிப்னால் இது நான் போடவே இல்லை, இதுக்கு செய்கிற எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாக தான் போகுது, சரியா? இது பற்றின ரிசல்ட்ஸு எல்லாமே. ஸோ இதில் இது ஏன் சார் இவ்வளோ பயம் கொடுத்தது இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு பலதரப்பட்ட பயம் இருக்குது. இந்த தெனாலியில் சொல்கிற மாதிரி, கமல் சொல்கிற மாதிரி, எனக்கு அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், எனக்கு எதை பார்த்தாலும் பயம் அப்படின்ற மாதிரி நிறையா வகையான பயங்கள் இருக்குது, சரியா? பட் ஆனால் ஒரு மனிதனுக்கு, சரியா, பயம் தெரியாமல் வளர்ந்தவன் வாங்க. ஸோ ஒரு ரவுடியை இது வந்து நீளமாக தான் நம்பி போகும், கவனிக்கிறவங்க கவனிங்க, கவனிக்காதவங்க போயிருங்க, சரியா? ஸோ ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். அந்த சின்ன பையன் வந்து எல்லா ஒரு நைட் நேரத்தில் விளாண்டுக்கிட்டே இருந்திருக்காங்க, ஒரு நீரோட பக்கத்தில் திடீர்னு உட்காந்துட்டான், சரிங்களா? நேற்று திடீர்னு உட்காந்துட்டு ராத்திரி ஆயிடுச்சு, வீட்டில எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, அந்த பையன் கிடைக்கல, சரி? இது இந்த கதை உண்மையா என்னன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த எஸ்ஏ ரைட்டிங்கில் இந்த ஒரு பேராகிராஃபை வாசிச்சு கீழே ஆன்சர் எழுத சொல்லுவாங்க இங்கிலீஷில், சரிங்களா? இங்கிலீஷில் அது ஒரு இது, சரிங்களா? எப்படியோ அதை அப்படியே என்ன செய்வேன், நான் அந்த மித்தரை ஃபாலோவே வாசிச்சுட்டு எழுத மாட்டேன்,
கொஸ்டினை பார்த்துட்டு அதை போய் உள்ளே தேடுவேன். அப்படி தேடக்கூடாது சரியா. எப்பயுமே எங்கள் இங்கிலீஷ் மேம் சொல்லுவாங்க, அதை வாசிச்சுட்டு உள்ளே தேடணும் தம்பி, ஃபுல்லாக வாசிக்கணும், அதை கிரகிக்கணும் சரிங்களா, டைஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பையனை நைட்டு முழுக்க தேடிருக்காங்க, கிடைக்கல, போய் ஒரு இடத்துல உட்காந்துருந்துட்டாங்க. ஒரு புள்ள ஓடி போச்சு இல்லை வீட்டை விட்டு கொஞ்சம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, அந்த மனசு பதற ஆரம்பிக்கும். யார் எந்த ஒரு தாய் தகப்பனாக இருந்தாலும் அந்த மனசு வந்து பதறும் சரிங்களா. சில துர்பாக்கியமான விஷயங்கள், நிறையா விஷயங்கள் இருக்குது சரிங்களா. இப்போ இந்தியாவில் வந்து இந்த ஸ்பை கேண்டில்ஸ், இந்த ஷாமோட படத்தில் கூட காட்டியிருப்பாங்க, ஒரு குழந்தை தொலைஞ்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்கேமு, அது எப்படி இது பண்ணுறாங்க, அதனால தான் போட்டு அடிக்கிறாங்க. சாக்லேட் கொடுக்க வந்த ஒரு அம்மாவை திருவண்ணாமலையில் போட்டு அடிச்சிருக்காங்க சரியா. வேறு என்னென்னா அது வந்து அந்த அம்மா சாக்லேட் தான் கொடுத்துருக்கு, பட் ஆனால் உங்களுக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு வித்தியாசம் தெரியல. வாட்ஸ்அப்பில் இது மாதிரி நிறையா மெசேஜ் வருது சரி, அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் சரியா. குழந்தைகளை கடத்திட்டு போகிறது இதை பற்றினா இது இதுலேயும் சொல்கிறாங்க. இப்படி இருந்தாலும் இப்போ இந்த பயத்தை பற்றி பேசும்போது நான் யோசிச்சுருந்துருக்கேன், எது சார் பயம், எக்கனாமிக்கல் ஃபியர்ஸ், காசெல்லாம் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கும் போது நமக்கு வர்ற பயங்கள், அடுத்தவன் கேட்குறதுக்கு பயம், எதுக்கு தான் நம்ம உண்மையாகவே பயப்படுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம் சரியா. மனிதனுக்கு உண்மையாகவே இரண்டு வகையான பயங்கள் தான் இருக்குது சரியா. உன்னை வந்து ஒரு பெரிய போலீஸோ ரவுடியோ வந்து மிரட்டிட்டு போனான்னா உன்னை எதுக்கு பயப்பட வைக்கிறான்னா உனக்கு தரக்கூடிய வழியில் உன்னை பயப்பட வைக்கிறான். ஸோ ஒரு ரேர் கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனில் என்னன்னு கேட்டிங்கன்னா பெயினை ஃபீல் பண்ண முடியாது சரியா. அது இன்னொன்று வந்து இதை நீ கேட்ப, ரேர் கண்டிஷன் யூ குட் நாட் எஃப்இஎல் ஃபீல் பிஏஐஎன் சரியா, ஃபீல் பெயின். ஸோ மேக்ஸிமம் ஒருத்தனை நம்ம வந்து ஒரு பெரிய போலீஸோ எவரோ திட்டினான்னா ஏய் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் என்ன இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை பாருங்கள், இந்த குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட வந்து எதுவுமே தெரியாது. இப்போ அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, அதனால் அந்த பெயினை ஃபீல் பண்ண முடியாது சரிங்களா. அடிபட்டுருக்கு அதனால் ஃபீல் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன், இது வந்து ரொம்ப ஆபத்தானது. என்னென்னு கேட்டிங்கன்னா வலின்னு ஒன்று இல்லைன்னா சரிங்களா, கண்ணு இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வலின்ற ஒரு இல்லாட்டி மனிதன் இறந்து விடுவோம் சரிங்களா. பெயின்லெஸ்னு ஒரு படம் இருக்குது. ஸோ ஒரு புன்னகை தான் வரும் சரிங்களா, அவங்களால வழியை உணர முடியாது. இந்த கதைகளெல்லாம் நீங்கள் போய் படிங்க சரிங்களா. ஸோ பயத்தை ஒரு பெயினை வச்சு, பெயின்ன்றது நமக்கு எந்த காலகட்டத்திலேருந்து வந்துச்சு, அது எதுக்கு வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி தான் பல சிக்னல்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ளீடிங் ஆச்சுன்னா அது சொல்லுது, அந்த பெயினை கொடுக்குது, ஃபெயிண்டிங்கை கொடுக்குது. வாமிட் வருதுன்னா ஒரு பாய்சன் உள்ளே போயிடுச்சுன்னா வாமிட் வருது, இதுனா ஒரு மெக்கானிசம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்குனா பயப்பட மாட்டீங்க. ஒரு போலீஸ் வந்து சொன்னாலும் சரி, ஒரு பெரிய ரவுடியே வந்து உங்களை மறக்கினாலும் கொன்று வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கொன்றுன்றது எண்டு, டெத் வித்தவுட் சஃபரிங் இஸ் இன்வைட்டட் சரிங்களா. எப்பயுமே அதுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடலாம் சரிங்களா. ஒரு சஃபரிங் இல்லாத டெத்தை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கலாம், ஏன்னா இந்த வாழ்க்கைன்றது ஒரு பெரிய சஃபரிங் சரியா. அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம், இந்த வாழ்க்கையில் வாழ்றது தான் பெரிய கஷ்டம். சாகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இட் ஜஸ்ட் 5 நிமிஷம் அப்புறத்துக்கு நீ வாழ்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஐ ஹாவ் சம் சில்ட்ரன்ஸ் டு க்ரோ சரிங்களா. நான் சில குழந்தைகள் வச்சுருக்கேன், அவங்கள வளர்க்கணும். ஸோ ஐ ஷுட் நாட் செட் அ பேட் எக்ஸாம்பிள், நான் ஒரு கெட்ட எடுத்துக்காட்டாக மாறக்கூடாது. ஸோ அதனால் மனிதனுக்கு நிறையா வகையான பயங்கள் இருக்குது சரிங்களா. சைனோஃபோபியா, அனிமல்ஸ் மேலே இருக்குது, பாக்டீரியோஃபோபியா, டென்டோஃபோபியா, சில பேருக்கு ஆன்டிகஃபோபியா இருக்கும், அது என்னன்றது உங்களுக்கு புரியும். ஆஸ்ட்ரோஃபோபியா, இந்த மின்னல் உழுகிறது. இந்த மின்னல் உழுகிறத பற்றி சொன்னோம்னா அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது சரியா. அ மேன் ஃபியர்ஸ் தண்டர் இன், இப்படி ஒரு பயம் இருக்கு மனுஷனுக்கு சரியா. இப்படி ஒரு பயம் இருக்கு, இந்த பயம் வந்து உண்மைங்க சரிங்களா. கேரளாவில் இப்படி ஒரு மனுஷன் இருந்தான் சரிங்களா. கேரளாவில் ஒருத்தர் இருந்தாரு, மேன் லிவ்ஸ் இன் அ வார்ட்ரோப், கரெக்டா அடிக்கிறேன்னா என்னன்னு தெரியல, அது ஒரு நியூஸ்ல தான் பார்த்தேன் சரிங்களா. ஒரு மனுஷன் இந்த மின்னல் விழுகும் அப்படின்ற பயத்துல ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்குள்ளேயே தன்னை பூட்டி வச்சுருந்தான் சரியா. ஸோ தி ஃபோபியா சரியா, கேரளா வித் ஃபோபியா அப்படின்னு போட்டால் கூட வரும், நான் அந்த எடுத்துக்காட்டை உங்கள்கிட்ட காட்டணும்னு பார்க்குறேன் சரிங்களா. ஸோ இது ஒரு ஃபோபியா, வியர்டு செலிபிரிட்டிஸ் ஃபோபியா சரிங்களா. அந்த ஃபோபியாவில் போய் பார்த்தீங்கன்னா மின்னல் விழுகிறதுக்கு ஒரு பயம் இருக்குது சரியா, அது வந்து ஆஸ்ட்ரோஃபோபியா. ஹைட்ரோஃபோபியான்றது நமக்கு அதிகமாக, ஹைட்ரோஃபோபியான்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த தண்ணி குடிச்சா, இந்த நாய் கடிச்சா அந்த தண்ணி குடிக்க முடியாது, ஏன்னா அந்த இன்ஃபெக்ட் ஆயிரும் அந்த இடம் அப்படின்னு. ஸோ நிறைய வகையான பயங்கள் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே மனிதனோட ஆதி குணம் எப்போ வெளிப்படும்னா அவனோட உண்மையான பயம் வெளியே வரும்போது தான். ஸோ அவனுக்கு ரெண்டு வகையான பயங்கள் தான் இருக்கு. ஸோ இது வந்து அவன் குரங்கிலிருந்து மனிதனை பரிணமிக்கும் போதே, குரங்கா இருக்கும் போதே இந்த பயம் வந்துருச்சு. ஸோ அதுதான் அவனோட உண்மையான ஆதி குணம். ஸோ அவன் வந்து குகைகள்ல இருந்திருக்கான். அப்படி என்ன சார் பயம்தான், சிங்கத்தை பார்த்து பயந்தானா, கிடையாது.
மரணத்தை பார்த்து பயந்தானா? மரணம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது, முடிவுன்றது அவனை நோக்கி வருதுன்றது கூட இன்னமும் நமக்கு தெரியாது, சரியா? ஸோ முடிவு உங்களை நோக்கி வரும்போது விலக முடியுமா, இல்லை குதிக்க முடியுமா, இல்லை தப்பிச்சு ஓட முடியுமானா? கிடையாது. ஏன் அப்படி வந்த டிசைன் நம்ம இதில் கிடையாது. ஸோ இந்த ஆதி குணம்ன்றது மனிதனுக்கு ரொம்ப நாளாகவே இருந்த குணம், சரியா? இந்த ரெண்டாவது பயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ரெண்டாவது பயம், இந்த முதல் பயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மின்னலை பற்றின பயம், சரிங்களா? இந்த மின்னல், இந்த இடி வெட்டுறதை பற்றியும் இந்த ரெண்டாவது பயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஜோக்கர், இந்த ஜோக்கர் கேள்விப்பட்டிருப்போம். இவர் கொஞ்சம் ரேஷனலான ஜோக்கர், இவர் அந்த அளவுக்கு நம்மளை பயமுறுத்துறாரு. ஆனால் உண்மையிலேயே நம்மளை பயமுறுத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிங்கோட ஜோக்கர் தான், சரிங்களா? ஸ்டீஃபன் கிங்கோட ஜோக்கர் தான். ஸோ இந்த ஆர்டிக்கலை படிங்க, பிஹைண்ட் சைக்காலஜி, அதாவது ஐஸ்தட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜி பிஹைண்ட் ஹாரர் மூவிஸ், சரியா? ஒரு தீபக்னு ஒரு பையன் இருந்தான், இறந்து போயிட்டான் பாவம், சூசைடு, ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எதுவும் நிரந்தர இல்லை, இது இந்த கண்டிஷன் யாருக்குனாலும் வரலாம், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையன் சொல்லுவான், இந்த பேய் படம்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தோம்னா காதை புத்திக்க உனக்கு பயம் வராது அப்படின்வான், சரியா? ஆனால் பேய் படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா சவுண்ட் அவ்வளோனா இருக்காது, பட் ஆனால் நமக்கு பயம் வராதுமான். ஸோ இதில் வந்து ரொம்ப பயங்கரமான படன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் எடுத்த ஸ்டீஃபன் கிங்கோட 30 டாப் ரேங்கடு மூவிஸ் வந்து சைக்கோ, இந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா எடுத்திருக்காரு, சரிங்களா? பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போனா பார்த்தீங்கன்னா பேய் படங்கள் வரதில்லை, சரியா? பேய் படங்கள் வரதில்லை, இது கண்டிப்பாக வந்து இது கிடையாது. ஸோ ஸ்டீஃபன் கிங், ஸோ இவர் வந்து ஒரு டைரக்டர், சரிங்களா? டைரக்டர். இவர் வந்து நான் கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லுவேன்னா, இந்த மக்களோட நாடி துடிப்பை பிடிக்கிறத விட அவனோட ஆதி குணத்தை பிடிச்ச ஒரு மனுஷன், சரிங்களா? ஸ்டீஃபன் கிங். ஸோ இவர் எடுத்த முக்கியமான படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான படம் வந்து இந்த இட். இந்த ஜோக்கரை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, குழந்தைங்களெல்லாம் கொல்லும், சரிங்களா? இது எப்படி சார், நான் சொல்லிட்டேன், முதல் பயத்தை சொல்லிட்டேன். மனுஷன் இருக்க முதல் பயம் வந்து எந்த பயம் உண்மையாகவே இப்போ இருக்க உலகத்தில் இந்த சாக்கு அடிச்சிடும், நான் போய் தொட்டால் எனக்கு சாக்கு, இந்த ரெண்டு நாளாக மத மதன் இருக்குது, இது மாதிரி நிறைய பயங்கள் இருக்குது, தொட்டால் சாக்கு அடிச்சிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுக்குமே மனுஷனுக்கு பயமே இருக்காது, சரியா? ஃபியருன்றது நமக்கு, ஃபியர் அண்ட் செக்ஸ் அண்ட் எல்லாமே நமக்கு பழக்கி விட்டது தான். பார்த்தியா, அந்த பொண்ணு அழகாக இருக்குது, அதை கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், இதெல்லாம் வந்து பழக்கினது, சரியா? இது என்ன, ஒரு தாய்லாண்டில் ஒரு ஜோடியே இருந்திருக்காங்க, சரியா? தாம்பத்திய வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமலே இருந்திருக்காங்க, அப்படி சில பேர் இருந்திருக்காங்க, சரியா? ஸோ சிலர் ஒழுக்கத்தினால இருந்திருக்காங்க, சரியா? ஒழுக்கத்தினால இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த விஷயத்த நினைக்கிறதுக்கு அந்த சிந்தனை அந்த சைடு போகாது, சரியா? ஸோ அவ்வளோ நேரம் அவங்க இது பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பயன்றது நம்ம கற்றுக்கிட்டது கிடையாது, சரிங்களா? நம்ம முக்காவாசி இது கருணை, இந்த விஷயங்கள்னா இந்த மதங்கள் உருவானதுக்கப்புறம் அதுங்களை வந்து ரொம்ப இதுபடுத்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காண்டி இதை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் உண்மையான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு உண்மையாகவே பயம் இருக்குது, ஆனால் அது ரெண்டு வகையான பயம் தான், மூணு வகையான பயம். மூணாவது பயத்தை பற்றி சொல்ல, ஃபாலிங் டவுன், இப்படி என்ன சார் ஃபாலிங் டவுன் ஃபியர். இந்த பயம் உங்களுக்கு முக்கால்வாசி இந்த கனவுகளில் வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் மேலேருந்து குதிக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூணு வகையான பயமுமே இந்த போருக்குள்ள ஒரு குழந்தை விழுந்ததுல அடங்கியிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டீஃபன் கிங்கோட முக்கியமான படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டீஃபன் கிங் இங்கே போட்டிங்கனாலே வரும், சரிங்களா? ஸ்டீஃபன் கிங்கோட முக்கியமான படத்தில் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணார், சரியா? இந்த ஒரு காமெடி படம் எடுக்கும்போது கூட சொல்லுவாங்க, யாருமே சிரிக்க மாட்டாங்க சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு, எல்லாத்தையும் கிச்சு கிச்சு மூட்டலாம் அப்படிவாங்க. அது மாதிரி இவர் என்ன செஞ்சிருக்காரு, பென்னி வாய்ஸ் கிளவுன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இட் பை ஸ்டீஃபன் கிங் பென்னி வாய்ஸ் கிளவுன் கிவ்ஸ் அண்ட் அன்இசி அவுரா, அவுரானா ஒரு சவுண்டு, சவுண்டு மாதிரி தான், ஓகேவா? ஓகே, அன்இசி அவுரா அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெயினாக இந்த ஸ்டீஃபன் கிங் படத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீஃபன் கிங் வந்து ஒரு ரொம்ப ஒரு கவலையான சிச்சுவேஷன், ஏன்னா அவர் நிறைய ஹாரர் மூவிஸ் எடுத்திருக்காரு, சரிங்களா? ஸ்டீஃபன் கிங்கு நிறைய ஹாரர் மூவிஸ் எடுத்திருக்காரு, அந்த ஹாரர் மூவிஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் மட்டும் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, உங்களை அறியாமலே நீங்கள் பயப்படுவீங்க, சரியா? இது உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாலிங் டவுன் ஃபியர்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற ஃபியர், சரிங்களா? ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இருந்தோ இதுலேருந்தோ கீழே விழுகிற ஃபியர், கனவுல வந்துட்டு வந்துட்டு போகும். இந்த ஃபியர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ஏதாச்சும் ஒரு பெரிய இடத்துக்கு ஏறாமலோ இதாக இருந்தாலோ, சரியா, அவாய்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் சிலர் வந்து இந்த கிளாஸ், சரியா, ஃபாலிங் டவுன் ஃபியர் சைனா கிளாஸ் பிரிட்ஜ்னு போட்டிங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இது நேச்சுரலாக இது வந்து உண்மையாகவே இவங்க வேணுக்குன்னே செய்கிற மாதிரி தெரியும், சரியா? இப்படி பயந்துக்கிட்டே போவாங்க,
சரியா? இது வந்து உண்மையான ஃபியர், இது உண்மையான பயம். நீ கொரோனா வர பயம் இருக்கா? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தனா கிடையாது, இது வந்து ஜஸ்ட் இந்த மீடியா இந்த விஷயங்கள்னா நம்ம கிட்ட உருவாக்குற பயம். ஆனா உண்மையான மூணு பயங்கள் வந்து விழுகிற பயம், சவுண்டுக்கான பயம், மூணாவது பயம் வந்து இப்பதான் அதை சொல்ல போறேன். ஸோ ஸ்டீஃபன் கிங் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு சயின்டிஸ்ட்டை போயிருக்காரு, அதை பத்தி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. சயின்டிஸ்ட்டை போய் சார் என் படங்களில் இப்போதைக்கு யார் வந்து பார்த்து பயப்படுறது இல்லை, சரியா? இது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல், சரிங்களா? இந்த ரிசர்ச் ஆர்டிக்கலை இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன என் படத்தை வந்து யாரும் பார்த்து பயப்படுறது இல்லை, எவ்வளவு கொடூரமாக காட்டினாலும் பயப்படுற மாட்டுறாங்க, சரியா? இப்போ நான் என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காரு. சரியா, நீ இப்போ தமிழ் சினிமாவில் போட்டினா இவங்க ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தம், சரியா? அவனோட இதை பாரு, அவனோட ரிசர்ச் மெத்தடாலஜியை பாரு, எப்படி அவன் இது பண்றான்ட்டு, சரியா? போய் கேட்டிருக்காங்க சார் நோபடி இஸ் கெட்டிங் ஃபியர்டு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் கிங். ஒன்றும் இல்லை சார், அதாவது நீங்க எடுக்கிறது பேய் படம் எடுக்கிறீங்க, நிறைய படங்கள் எடுக்கிறீங்க, இதெல்லாம் ஓகே, சரிங்களா? இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு உண்மையான பயத்தை தராது, சரியா? இதை வந்து சவுண்ட் அஸ் அ ஃபியர் ஃபேக்டரி, நம்ம சவுண்டை வந்து ஒரு ஃபியரா உருவாக்கலாம், சரியா? சவுண்டை ஒரு ஃபியரா உருவாக்கலாம். அப்ப இதை என்ன சார் நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு, லிசனிங் டு த க்ரௌன் அப்படின்னு போகும்போது டிசிட் டவுன் ட்ரெயின் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு, இது எந்தெந்த இடத்துல இதெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீக்குவென்சியை உங்களுக்கு தெரியாமலே இதை சேர்த்துருப்பாங்க, சரியா? இந்த சவுண்டு வந்து வேற எதுவுமே கிடையாது, குழந்தைங்களோட அழுகிற சவுண்டு, சரியா? இது என்ன சார் குழந்தைங்களோட அழுகிற சவுண்டுக்கு இது என்ன சார் சம்மந்தம்? அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடிக்கும், அதாவது இந்த தண்டருக்கும் அந்த விழுகிறதுக்கும் பயப்படுவாங்களா? அப்போ நம்ம என்ன சார் செய்யலாம், ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்டை கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கிண்டலாக சொல்கிறேன், இது உண்மை கிடையாது, நானாக ஒரு கற்பனையில் சொல்கிறேன், ஒரு பெரிய சேர் போட்டுருவோம் சினிமா தேட்டரில், எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்க கரெக்டாக பயப்படாத அந்த சீன் வரும்போது டக்குன்னு இப்படி படாருன்னு கீழே விழுகிற மாதிரி ஒரு மெக்கானிசத்தை வச்சுருவோம். சார் செலவாகும் சார், முடியாது சார், வேணாம் சார். அடுத்து 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 அடுத்த பயம் என்ன, அடுத்த பயம் வந்து இப்படி வச்சுருவோம், அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டீட்டெயில்ஸில் டம் டம்முன்னு போட்டு அடிப்போம், சார் ஒத்துவராது சார், அதனால தான் பா பிகில் பிகில் கத்துறாங்க, சரியா? இப்போ விளங்காத இந்த பேய் படம் நிறையா இருக்குது, சரியா? அந்த இதில் சரியா வெள்ளை சிலை கட்டி மளிகைப்பூ வச்சு நான் ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி வரும் பேய், அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஃபியர் ஃபேக்டர் கிடையாது, சரிங்களா? எங்கே இருந்தாலும் நம்மளோட கற்கால குணங்கள், நம்மளோட கற்கால குணங்கள் தான் உண்மை, இதில் நிறையா குணங்கள் இருக்குது, சரியா? இந்த கற்கால குணங்களில் அவனுக்கு இருந்த ஒரு அடிப்படையான குணம் என்னென்னா, அவன் வந்து பேசிக்கலாக ஒரு துணையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சரியா? ஒரு துணையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அந்த துணையோட வாழ்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய காப்பாற்றுறதுல தான் அவனுக்கு பயம் வரும். அந்த பயம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த புதுசாக கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்களுக்கு அது தெரியும், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை கத்தும்போது தாய் எந்திரிச்சு பால் கொடுப்பாங்க, ஓ கொஞ்ச நாளைக்கு வரும் பால், அப்புறம் நின்றோம். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்ன்றது கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீக்குவென்சி வந்து உங்கள் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், சரியா? பேபி ஃப்ரீக்குவென்சியை வந்து உங்கள் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள் டிஎன்ஏலேயே கலந்துருக்கு, ஏன்னா இது நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது, அதாவது குரங்கிலிருந்து ஒரு மனுஷனாக வரும்போதே உங்கள் கூட இது ட்ராவல் ஆகிட்டே இவ்வளோ தூரம் வந்துருச்சு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய அழுகிற சவுண்டு வந்து அந்த படத்தில், ஸ்டீஃபன் கிங் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு இடங்களில் நீங்கள் கவனிக்கலாம், சரியா? ஆறு ஏழு இடங்களில் நீங்கள் கவனிக்கலாம், சரியா? ஏழு இடங்களில் கவனிக்கலாம். இந்த படத்தை அவர் சயின்டிஸ்ட்டை கேட்கும்போது, சார் இது மூணாவது வழி ஈஸி, ஏன்னா குழந்தைய கத்துற சத்தத்தை வந்து அந்த ஃப்ரீக்குவென்சியை மட்டும் எடுத்துட்டு அந்த ஃப்ரீக்குவென்சியை நம்ம உள்ளே எம்பீட் பண்ணிடலாம், சரியா? இதே நீங்கள் ஹையர் ஃப்ரீக்குவென்சியை குறைச்சி எம்பீட் பண்ணலாமே சார், அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படையான பயம், ஒரு இடி விழுகிறது தூரத்தில் விழுகுது பக்கத்தில் விழுகுதுன்ற ஒரு அனுமானம் இருக்கும், சரியா? இன்னொன்று, விழுக போகிறோன்றதுக்கு ஒரு விஷுவல் ஆடிபிள், அதாவது கண் மூலியமாக பார்க்கறது, காது மூலியமாக கேட்கறது வழியாகவும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சில டெக்னிக்ஸ் நமக்கு தெரியும், ஆனால் இந்த குழந்தைங்களை இந்த மிருகங்கள் வந்து நைட் நேரத்தில் தூக்கிட்டு போகும், இந்த நரியோ ஏதாவது அப்படி வந்து தூக்கிட்டு போகும்போது அந்த பேபிஸ், ஸோ இந்த ஐசேஜ் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த ஐசேஜ் படத்தில் இதை யூஸ் பண்ணாங்கன்னா அதில் யூஸ் பண்ணல, சரியா? அந்த ஐசேஜ் படத்தில் அனிமல்ஸ் கேரியிங் பேபி, சரியா? அனிமல்ஸ் கேரியிங் பேபி, ஓகே. ஸோ இந்த அனிமல்ஸ் வந்து அந்த குழந்தைய என்ன செஞ்சுட்டு போகும்னா, அந்த தாய் தகப்பன்ட்ட இருந்து தூக்கிட்டு போயிடும், சரியா? ரெக்கார்ட் ஆஃப் லாங் ட்ரையல் ஃபூலிஷ் கின்ஸ் இன் ஐசேஜ் ட்ரெக், சரிங்களா?
அப்படி இருக்கும்போது அந்த கடத்திட்டு போன குழந்தைய இந்த இது தேடிட்டு போகும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது சரிங்களா. ஒரு குழந்தைய ஒரு மிருகம் எடுத்துட்டு போச்சுன்னா அது ஒரு மிருகம் தான் சரி. அந்த மிருகத்தால அந்த குழந்தைய பாத்துக்கவும் முடியாது, இது பண்ணவும் முடியாது. ஸோ அந்த தாய் வந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு உடல் வலிமை பெண்களுக்கு அந்த காலத்துல இல்லை சரிங்களா. அப்படி இருக்கும்போது இது நாண்டரினிட்டால்ஸ்ல இருந்து ஹியூமன் ஹோமோசேபியன்ஸ் வரைக்கும் இந்த குணங்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்த அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இந்த ஃப்ரீக்குவென்சியை எம்பீடு பண்ணிடுவோம் சார் சரியா. அந்த ஃப்ரீக்குவென்சியை நம்ம எம்பீட் பண்ணிடுவோம். எம்பீட் பண்ணிட்டோம்னா என்னாகன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவங்க ஜீன்லேயே இருக்கிறது இந்த ஃபியர் சரிங்களா. ஒரு குழந்தைக்கு நடக்கிற ஒரு பயத்தை விட பெரிய பயம் இது கிடையாது. இப்போ இந்த கூட இது யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கதறி அழுவாங்க, ஐயோ என் குழந்தைக்கு பிரெயின் டியூமர், அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் சரிங்களா. ஏதோ ஒரு வியாதி இல்லாமல் காலத்தை கடத்திட்டோம்னாலே பெரிய விஷயம் சரிங்களா. வியாதி இல்லாமல் கொஞ்சம் காசு பணம் இல்லாட்டினாலும் காலத்தை கடத்திட்டாலே பெரிய விஷயம்னு வாங்க சரியா. அப்படி இருக்கும்போது இந்த ஃபியர் வந்து மனிதனுக்கு இயற்கையிலே உண்டாகிறது சரியா. ஏதாச்சும் ஒன்று கபலீகரம் பண்ணிடும். இப்போ இன்னைக்கு திருவண்ணாமலையில் போட்டு அவங்க போட்டு அடிச்சிருக்காங்க, ஏன்னா அது எல்லாருமே ஒரு காமன் ஃபியர், குழந்தைகளை கடத்திட்டு போகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு காமன் ஃபியர் சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த பயத்தை வந்து குருதிப்புணர் படத்தில் கூட இவர் சொல்வார், உன்ட்ட பயம் இருக்குது ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர. அது மாதிரி இவர் ஸ்டீஃபன் கிங் என்ன பண்ணியிருக்காரு, தம்பி நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னா கிடையாது, உங்களை சும்மா அள்ளு விட வச்சுருவேன் அப்படின்றாரு சரியா. இது வந்து கட்டாயமாக சொல்கிறேன், இது வெளியே இந்த அளவுக்குன்னா ரொம்ப கேட்சியான வேர்ட்ஸ்லாம் போட்டு இந்த வீடியோ போட மாட்டேன். ப்ராஜெக்ட் சுஜித்துன்னு போட்டு போர்வெல் ரெஸ்கியூ அப்படின்னு போட்டு முடிச்சிருவேன் சரியா. இது வந்து வெளியே தெரியாது சரியா, ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு போட்டு முடிச்சிருவேன். ஸோ இந்த ஸ்டீஃபன் கிங் கேட்கும்போது சொல்கிறாங்க, ஸோ இந்த பயம் தான் அந்த தாய் தகப்பனுக்கு இருந்திருக்கும், தொலைஞ்சு போச்சு. இது இன்னைக்கு நேரத்தில் கற்காலத்துலேருந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பயம் சரியா, ஒரு அடிப்படையான பயம். இப்போ என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இறந்து போனப்போ ரெண்டு பசங்க அவர் சொல்கிறாரு, தகப்பனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாயிலிருந்து வருது சரியா. இன்னும் இவ்வளவு நமக்குன்னா விஷத்தை வச்சு கொண்டிருப்பாங்க நம்ம செய்கிற சேட்டைக்குன்னா. ஆனால் அவர் சொல்கிறாரு எப்படின்னா, போடா எனக்கு ஒரு பிள்ளை தாண்டா போடா அப்படின்றாரு. முதமையாக இறந்து போயிட்டார் சரியா. உலகம் 100 பேசும், 1000 பேசும், எப்படின்னா இது அந்த பாவம் இந்த பாவம், இதனால் அது நடந்துச்சு, அதனால் இது நடந்துச்சு, கர்ம வினை இதெல்லாம் பேசும் சரியா. என்ன கர்மம் பிடிச்ச வினையோ தெரியல. ஆனால் இது வந்து அதே மாதிரி இந்த செஸ் விளையாட்டும் அதே மாதிரி தான் சரிங்களா. தி செஸ் கேம் அண்ட் லாஸ் ஆஃப் சன். ஸோ இந்த மாடலை புரிய வச்சுருக்கான் சரியா. குழந்தை இறக்குறதுனா பெரிய விஷயம் கிடையாது, அதனால் வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பகுதி தான் சரியா. லாஸ் ஆஃப் சன் கிங் ஓகே, இதுனா ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஒன்றும் கிடையாது, ஆஸ்கிங் ஆஸ்கிங் கிரெயின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் விளையாடுவாங்க, ராஜாவோட மகன் இறந்து போயிடுவார். ராஜாவோட மகன் இறங்கினவட்டி எனக்கு அரிசி என்ன, அவர் ஜெயிச்சிருவார், இந்த ஆப்பனண்ட் அவர் அவர் ஜெயிச்சிருவார் இந்த செஸ் கேமில். உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு வந்து அரிசி கொடுங்க, அந்த அரிசி எவ்வளோ வேணும்னா 2 to the power அப்படின்னு கேட்பாரு. உடனே அவர் சொல்லுவார், 2 to the power எவ்வளோப்பா அப்படின்னு வட்டி, இதில் எத்தனை கட்டங்கள் இருக்கோ அந்த கட்டத்தோட பவர் அளவுக்கு எனக்கு நீ கொடுக்கணும், 2 to the power 64 எவ்வளோ கேட்பார். அப்படி கேட்கும்போது ஒவ்வொரு கட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிக்கிட்டே போகும் சரியா. பீட் அண்ட் செஸ் போர்டு ப்ராப்ளம் இது சரியா. ஸோ முதல் இதுக்கு வந்து 722 P அது கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் கொடுத்துருங்க அப்படின்னா 8 million இப்படியே போயிட்டே இருக்கும்போது பெரிய நம்பரில் போய் முடியும். ஸோ அதை சொல்லுவார், இதனால் வந்து நடக்கிறது தான்ப்பா, இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இது உண்மையாகவே வந்து இந்த ராஜாமையன் இறந்தாரா இல்லை இதுங்க சும்மா விளாண்டாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம், எனக்கு செஸ்னா விளாடுறது, இண்டோர் கேம்ஸ் எதுவுமே விளாட தெரியாது ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த மனிதனோட பயத்தில் முக்கியமான பயத்தை பிடிக்கிறது புத்திர புத்திர சோகம் சரியா. புத்திர சோகத்தை வந்து ராமாயணத்துலேயும் இதுலேயும் நிறையா இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த புத்திர சோகத்தை யாருனாலையும் தாங்க முடியாது சரியா, யாருனாலையும் தாங்க முடியாது, எந்த மனிதனாலையும் இதை தாங்கவே முடியாது புத்திர சோகத்தை. இது இன்னைக்கு நேற்று வர பயம் கிடையாது, இது ரொம்ப காலமாக இருக்கிற பயம். விழுகிறது இது பண்ணுறதுன்னா, இஃப் யூ அக்செப்ட் டெத்னோ யூ வில் ஹாவ் நோ ஃபியர். அதான் உண்மை சரிங்களா. நீ டெத்தை நீ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டினா நீ பயப்பட மாட்டேன். ஸோ அந்த தாய் வந்து அந்த மிருகங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றணும், ஏன்னா இதுதான் உண்மையான அடிப்படையான பயம். உனக்கு இருக்கிற அடிப்படையான பயம் வந்து அந்த குழந்தை கதறும் சரியா. ஏன்னா அதுக்கு சிங்கத்தை பார்த்தாலும் வித்தியாசம் தெரியாது, மனுஷனை பார்த்தாலும் வித்தியாசம் தெரியாது. ஸோ இந்த படத்தில் வர மாதிரி சிங்கம் யானை புலிக்கிட்டேனா அது பேசிக்கிட்டு தெரியாது சரிங்களா. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ அந்த தாயில் அந்த தாய்கிட்ட இருக்கிற அந்த பயம்ன்றது தாயை விட அந்த தகப்பன்ட்ட தான் இருக்கும் அதிகமாக. ஏன்னா ஹீ இஸ் த ப்ரொடெக்டர் சரிங்களா, அவர் தான் வந்து காப்பாற்றணும் சரியா, அவர் தான் அதை காப்பாற்றணும். ஸோ இந்த அவர் வந்து அந்த விஷயத்த, ஏன்னா மனிதன் அடிப்படையிலே வந்து இன்னைக்கு நேற்று விவசாயம் இதெல்லாம் விவசாயம்ன்றது கூட ஒரு 4 நெல்லை போட்டு அதை விளைய வச்சு
அதுக்கப்புறம் ஹண்டிங், ஃபர்ஸ்ட் மனுஷன் வாஸ் ஹண்டர், ஹியூமன் வாஸ் ஹண்டர், அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறான், அப்புறம் இதெல்லாம் தேடி பிடிச்சி ஒரு சொசைட்டியா மாதிரி இப்படி வரும். அப்படி இருக்கும்போது அவனோட அடிப்படை குணம் வந்து அடிச்சு பிடிக்கிறது தான், சரிங்களா? அடிச்சு பிடிக்கிறது, இது மாதிரி பண்ணுறது. அப்போ அவனோட அந்த டெக்னிக்ஸ், நிறைய டெக்னிக்ஸ் வளர்த்துக்கிறான். வளர்த்துக்கிட்டு ஆயுதங்களை கையால் பயன்படுத்துகிறான், சரியா? ஆயுதங்களை கையால் பயன்படுத்துகிறான். ஸோ இந்த போர்வெல் ரெஸ்கியூவில் நிறையா இருக்குது, நிறைய மிஷின்ஸ் இருக்குது. இப்படி போடலாம், அப்படி போடலாம், சில விஷயங்கள் ஒத்து வரும், சில விஷயங்கள் ஒத்து வராது. ரொம்ப சக்ஸஸான விஷயம்னு நீங்கள் எதையுமே சொல்லிட முடியாது. யூடியூப்ல இதுக்கு ஒரு சேனலே இருக்குது, பழைய வீடியோ போய் பாருங்க. ஸோ இந்த மேன்ஸ், இதுதான் உன்னோட உண்மையான ஆதிகுணம். புத்திர சோகம், புத்திர சோகம்ன்றது தான் உண்மையான ஆதிகுணம். இந்த ஆதிகுணம் எப்பப்பனா வெளிப்படும், எப்பப்பனா வரும் போகுன்றது சொல்லவே முடியாது, சரிங்களா? இப்போ ஒரு கொரோனாவில் இறக்குறது கூட இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல், சரிங்களா? இப்போ இந்த எய்ட்ஸ் வரும்போது கீழே உரையை போடுங்கன்னா நாங்கள், அப்புறம் கொரோனா வரும்போது மேலே உரையை போடுங்கன்னா நாங்கள், அப்புறம் மொத்தமாக உரையை போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இனிமேல் உரையை வச்சிடும், அடுத்த வர விஷயம் வந்து உரையை வச்சிடும், இப்படி தான் நடக்க போகுது, சரியா? ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ணது வந்து இதுதான். இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், சரியா? ஃபியர் ஆஃப் சவுண்ட், ஹவு ஃபியர் ஆஃப் சவுண்ட் இன் கோஸ்ட் மூவிஸ், சரிங்களா? ஹவு டு ஜென்ரேட் ஃபியர், சரியா? இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் டியூட்டோரியல் ஆன் சுஜித் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் முதல் வந்து இந்த பயத்தை பற்றி நீ புரிஞ்சுக்கணும். அந்த பயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த பயத்தை கையாள உன்னால முடியும், சரியா? உண்மையாக சொல்கிறேன், உண்மையாகவே மனிதனுக்கு எந்த வகையான பயமும் கிடையாது, சரியா? எனக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது, பார்க்குறவனுக்கு எனக்கும் கிடையாது. இது நான் சொல்லக்கூடாது, ஆனால் இது இது என்னோட சின்ன ரகசியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பசங்க எங்கள் வீட்டில் இருக்க வேணா சொல்லுவாங்க, ஏன்டா கத்துற கத்துறன்னு. இந்த வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்க, என்னால் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பைத்தியத்துக்கிட்டையும், நான் பைத்தியம் கிடையாது பட் ஐம் சே, பைத்தியக்கிட்டதையும் ஒரு பயம் இருக்கும். என்னன்னா, பைத்தியத்தில் ரெண்டு வகை தான் இருக்கும். ஒரு பைத்தியம் வந்து அடுத்தவங்களால் தனக்கு ஆபத்துன்னு நினைக்கும், ரெண்டாவது பயம் வந்து தன்னால் அடுத்தவங்களுக்கு ஆபத்துன்னு நினைக்கும். இப்போ அந்த தன்னால் அடுத்தவங்களுக்கு ஆபத்துன்னு நினைக்கிது பார்த்தீங்களா, அது வரைக்கும் சேஃப்டி. எப்போ அந்த தன்னால் அடுத்தவங்களுக்கு ஆபத்துன்ற அந்த ஒரு மன இறுக்கம் போகுதோ, அவன் சைக்கோவாக மாறிடுவான், சரியா? அவன் என்னன்னாலும் செய்ய துணிஞ்சிருவான். இதே அடுத்தவங்களால் தனக்கு ஆபத்துன்னு நினைக்கிறது கிட்டத்தட்ட சோசியோபாத்திக் சிச்சுவேஷன், சரியா? சோசியோபாத்திக் சிச்சுவேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டு வகையான பயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ராமாயணத்தில் கூட எழுதியிருப்பாங்க, ஏன் வந்து ஒருத்தர் கத்துறாருன்னா, அவர் மனதில் தூரத்துக்கு போனதுனால அந்த மனதில் இருக்க தூரத்தை நிரப்புறதுக்காண்டி இங்கிருந்து கத்தி கத்தி கூப்பிடுறாரு அப்படின்ட்டு, சரியா? மகாபாரதத்தில் எழுதின மாதிரி அது வந்து ஒரு ஸ்கிரிப்சர், சரியா? இது வந்து ஒரு இமோஷனலாக நம்மளை சொன்னது, பட் ஆனால் உண்மையிலேயே வந்து அது கிடையாது, சரிங்களா? உண்மையான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த தண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டர், அந்த இடி விழுகிற சத்தம், சரிங்களா? மேல்ஸுக்கு வந்து அந்த பயங்கர ஹார்டான வாய்ஸ் இருக்கும், ஆனால் பிச்சு வந்து யாருக்கு இருக்கும்னா ஃபீமேல்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தண்டர் வந்து விழுகும்போது அந்த சத்தத்துக்கு மனுஷன் பயப்படுவான். அதனால தான் இயற்கையை வழிபட ஆரம்பித்தோம், இயற்கையை வழிபடிச்சு அதை கடவுளாக ஏற்றுக்கிட்டோம். அடிப்படையான விஷயங்கள் அதுதான். ஸோ உன்னோட ஆதிகுணம் வெளிப்படுற இடம் இதுங்கன்னா. இப்போ இந்த பசங்களை கூட காலேஜில் இது எடுக்கும்போது அப்படி அப்படியே சட்டை பண்ணாமல் அப்படி இப்படின்னு வாங்கி அவங்களும் பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோ, எனக்கு பயம்னா கிடையாது, பேச திடீர்னு கத்துவேன் இப்போ கத்துற மாதிரி, ஏன்டா கத்துற அப்படின்னு ஒன்னே யூஸ் பண்ணி மனதளவில் ஒரு தூரத்தில் போயிட்டார். அந்த தூரத்தை நிரப்புறதுக்காண்டி தான் சார் கத்துறாரு. அந்த மனதளவில் அவர் பக்கத்தில் வந்துட்டார்னா போதும். அப்போ இந்த ரோட்டில் போகும்போது ஒருத்தர் கத்திட்டு போகிறாரு, பயத்தை ஏற்படுத்துதா கிடையாது, ஒரு ட்ரிக்கரை ஏற்படுத்துது, சரியா? அப்போ உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸுக்கு உனக்கு நேச்சுரலாக உடம்புல ஒரு ஃபியர் ஜென்ரேட் ஆகும். ஏ கத்துறவனா பெரிய ஆள் கிடையாதுன்னு நீ சொல்லாது, சரியா? ஃபஸ்ட்டு ஒரு சண்டைனாலும் சரி, ஒரு நார்மலான விஷயம்னாலும் சரி, சவுண்டு கொடுக்குறோம் பற்றியா, அந்த சவுண்டு வந்து எதிராளியை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும், சரியா? அதை அவன் ரொம்ப குழப்பும் குழப்பும். இன்னொன்று வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸு, சரிங்களா? ஹை டோன், ஹை பிச், ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் வந்து நேச்சுரலாக ஒரு சண்டைக்கோ எதுக்கோ போகும்போது உனக்கு நல்ல பாடியில் எனர்ஜி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம் நீ, சரியா? நீ அன்ட்ரெயின்டு ஃபைட்டர்னு வாங்க, அப்படி நீ யூஸ் பண்ணினா யூஆர் அன்ட்ரெயின்டு ஃபைட்டர், சத்தம் இல்லாமல் போய் அடிக்கணும் அப்படின்னு. சத்தம் இல்லாமல் அடிக்கிறதுனா நல்லது தான், சரியா? நம்ம வந்து இதுக்குனா போகல. ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் இந்த மாதிரி நேரத்தில் உன்னோட எதிராளியை நீ கன்ஃபியூஸ் பண்ணணும்னா நல்ல யூ ஹவ் டு ஹாவ் அ வெரி குட் வோக்கல், சரியா? அப்போ உன் எனிமி வந்து என்ன ஆகும்னா அவனுக்குள்ள நேச்சுரலாக ஃபியர் உண்டாகும், சரியா? இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. இது காலேஜில் பசங்களை நான் கத்தும்போது கூட அவங்ககிட்ட சொன்னது கிடையாது, சரியா? கேட்டுக்கிட்டே இருப்பான், ஏன் சார் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு, சரியா? நான் கத்திக்கிட்டே என் தொண்டை தான் வலிக்குது, சரியா? இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபியர், இதுதான் உண்மையான விஷயம். ஸோ 29 நிமிஷம் 30 நிமிஷம் ஆச்சு, சரியா? அதை பொறுமையாக இவ்வளோ நேரம் நீ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நீ ஜாயின் பண்ண முடியாதவன் விட்டுரு, சரியா? இதை ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட் சுஜித்துன்னு போட்டு போர்வெல் ரெஸ்கியூ ஹவு டு ஜென்ரேட் ஃபியர் பார்ட் 1, சரியா? ஹவு டு ஜென்ரேட் ஃபியர் பார்ட் 1, சரியா? இது புரிஞ்சவங்க மட்டும் ஜாயின் பண்ணு, சரியா? இது தமிழ் ஏன் போடுறேன்னா,
தமிழில் பேசினா என் மனசு கூட பேசுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் நான் இதை போடலாம், இங்கிலீஷில் போட்டால் எனக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும், சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதை நான் அதுக்காண்டி செய்யலை, சரியா? சரி, ஃபாலோ பண்ணு, மித்த வீடியோஸ் பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ வேணாம், சரியா? இது ஜஸ்ட் ஃபார் ரிசர்ச். ஆ